ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம நிறையா டாக் பீட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டிருப்போம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாக் பீட் உலகத்துலேயே வந்து குலைக்காத நாய்னால் எந்த ஒரு நாய் மட்டும்தான் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இந்த நாய் வந்து குலைக்கவே குலைக்காது இது குலைக்கிறதுக்கு போயில ஏடல் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் விடும் அது வந்து ஒரு ஊழ இடுற மாதிரி ஒரு சவுண்டு விடும் அது எதுக்காக விடுது இந்த நாய் வந்து மற்ற நாயில் இருந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் பேசஞ்சி இந்த ப்ரீடோட ஆர்ஜினேஷன் வந்து ஆஃப்ரிக்கா தான் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காங்கோவில் வந்து இந்த பிரீடு வந்து நிறையா காணப்படுது இந்த டாக் பீடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக் பீட்னால நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது ப்ரீடர்ஸ்னாலேயோ இஷ்டத்துக்கு வந்து இதை ப்ரீட் பண்ண முடியாது சப்போஸ் இந்த நாய் வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஏடல் சவுண்டை வந்து தராமல் குலைக்கிற நாயாக மாறிடும் ஸோ வந்து ப்ரீடர்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து இதை கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா பேசஞ்சியோட யூனிக்னஸ் ஏவும் அதை குலைக்காமல் ஊழிடுற சவுண்டு விடுறது தான் ஏன் அந்த ஊழியர்கிற சவுண்டு வருது அப்படின்றத பார்ப்போம் மற்ற எல்லா டாக்ஸ் வந்து குலைக்கிறதுக்கு காரணம் அதோட மவுத்தில் வந்து லேர்னிக்ஸ் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கும் அந்த லேர்னிக்ஸ் ரீஜனில் வந்து ஏர் பாஸ் ஆகும்போது வர சவுண்டு தான் குலைக்கிற சவுண்டு பட் பேசஞ்சி டைப் ஆஃப் டாக்ஸுக்கு வந்து அந்த ரீஜன் வந்து நேரோவாக இருக்கும் ஸோ அது வந்து நேரோ ரீஜனில் ஏர் பாஸ் ஆகிறதுனால ஒரு விஸ்லிங் சவுண்டு மாதிரி அது வாயிலிருந்து வெளியே வருது அதுதான் ஊழல் சவுண்டாகவும் வெளியே கேட்குது அந்த லேர்னிக்ஸ் வந்து நேரவாக இருக்கிறதுனாலையும் தான் அதனால் குலைக்கவும் முடிய மாட்டேங்குது பேசஞ்சியோட ஆர்ஜினேஷன் வந்து ஆஃப்ரிக்கா தான் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காங்கோவில் வந்து இந்த ப்ரீடு வந்து நிறையா இருக்குது சப்போஸ் நம்ம வந்து இந்தியாவில் வந்து பேசஞ்சி வளர்க்கணும்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆஃப்ரிக்காவோட ஓல்டஸ்ட் டாகனான பேசஞ்சியை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேட்டைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முயல் வேட்டையாடுறதுக்கும் பண்ணி வேட்டையாடுறதுக்கும் நிறையா யூஸ் ஆயிருக்கு பேசஞ்சியோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா இதோட ஹைட் வந்து சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கும் இதோட வெயிட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா டென் டு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பேசஞ்சியோட ஹேர் கோட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஹேர் க்ளீனிங்கும் ஹேர் ப்ரஷிங்கும் மந்த்லி டுவைஸ் வந்து பண்ணால் போதும் பேசன்ஜி பிரீட் டாகுக்கு மட்டும் இல்லை எல்லா டாக்ஸுக்கும் வந்து டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த நாயோட ஒரு டயட் சார்ட்டை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வந்து அதுலேயே வந்து என்ன ஃபீட் பண்ணணும் எவ்வளோ நியூட்ரிஷன் அது கொடுக்கணும் எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணுன்றதை போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் நாய்க்கு வந்து தரீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ்லேயே வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்றது ரெப்ரஸன்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஹோம் ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த ஜயட் சாட்டில் இருக்கிறத டயட்டை வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹோம் ஃபீட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ப்ரீடு இப்போ வளர்த்திங்கன்னா அந்த ப்ரீடுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் ஸ்டாண்டர்டைஸான வெயிட் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா டாக் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அந்த டயட் சாட்லேயே வந்து அதோடய வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் வளர்க்குற நாயோட வெயிட் வந்து அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அது அண்டர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதோடய ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான ஸ்டாண்டர்டான வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலேவும் மேக்சிமம் அதோட ஹெல்த் ப்ராப்ளம் வந்து குறச்சிடலாம் நம்ம எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணி ப்யூர் ப்ரீட் வாங்கினாலும் அதோட வெயிட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலேன்னா அந்த ப்ரீடோட குவாலிட்டியும் அதோட ஒரிஜினாலிட்டியும் கண்டிப்பாக அந்த லுக்கு வந்து நமக்கு கிடைக்காது ஸோ பேசஞ்சி டாக்ஸ் நீங்கள் வளர்க்குறதா இருந்தீங்கன்னா அதோடய வெயிட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும் இல்லைனா அதுக்கு வந்து லெக்கில் இஷ்யூ வரும் ப்ளஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது இந்த டாக் வந்து நல்லா ப்ளேஃபுல்லான டாக் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த நாய் வந்து வளர்க்கலாம் பட் நீங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிடணும் பேசஞ்சீஸ் வந்து ஃப்ரீ மைண்டான டாக் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் இது வந்து அவ்வளவா ஒபே பண்ணாது பட் பேசிக் ட்ரைனிங் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்குறிங்க நீங்கள் இந்த டாக் பீட் வளர்க்க போகிறதா இருந்தீங்கன்னா இதோட சேர்ந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ரீட் ஏதாவது வளர்க்குறீங்க இல்லைனா குட்டி குட்டி பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறீங்கன்னா அதோட ஈஸியாக வந்து சோசியலைஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி சோசியலைஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதோட ஹன்ட்டிங் நேச்சர்னால இது பெருசானதுக்கப்புறம் அதை வந்து ஹன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் உலகத்துலேயே குறைக்காத ஒரு டாக் ப்ரீடை வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸி தான் ஒன் அண்ட் ஓன்லி சாய்ஸ் ஓகே நண்பா நெக்ஸ்ட்டு டாக் சீரிஸில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்